வீடு கட்டியிருக்கோம், பேசாம போக பார்த்து சத்தியத்த சொல்லி சொல்லுவியா, தகவல் இருக்கு, காயத்து இருக்கு, இருட்டா இருக்கு, பார்த்து சொல்றா. அதனால குறி சொல்றவே குறிகார மட்டும் பார்க்காதீங்க, உங்ககிட்ட வர பாஸ்வேர்டுகளை குறிச்சு ஜாக்கிரதையா இருங்க. செவ பண்ணி துணிய கட்சி போடுறான்னு என்ன அர்த்தம்? பார்சல் ஜெவம் பண்ணி எண்ணெய் எடுக்கிறான், கச்சிப்பு பார்சல் எண்ணெய் எடுத்து பார்சல் அந்த துணி அப்படி போடுறது சிவமானம் சொல்றான். இது என்ன அர்த்தம்? அம்மாவாசை ஜெவம் சொல்றானே என்ன அர்த்தம்? பவர்கண்ணி ஜெவம் சொல்றானே என்ன அர்த்தம்? இதெல்லாம் கத்த சொன்னாரா? ஆதி அப்ப சொன்னாரா? இதுக்கு பேர் தான் குறி சொல்ற ஏன்னு அவனா சொல்ற பக்த சுருவா வேற வேதத்துல இருக்காது. இவனா சொல்லுவான் ஆவின் ஏவுதல்ல, இவனா கற்பனை பண்ணி சொல்லுவான். நீங்க ஒவ்வொருவரும் 10,000 கொடுக்க வேண்டும் கத்த சொல்லிவிட்டார். கத்த சொல்லிட்டார் அப்போ உனக்கு சொல்லணும்ல கத்தாரு, இவனு சொல்லிட்டார். நீ காசவா இவருக்கு என்னென்னலாம் யோசிக்கிறான். பெரிய போலீஸ்காரன் கூட நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த ஆவியில ஏவப்பட்டுதான். இந்த ஊழியர்கள் முழுவதும் குறிச்சுற ஆவியில ஏவப்பட்டு தான் பேசுறாங்க தவிர சத்திய ஆவியில அவன் பேசல. புரிஞ்சுக்க, சத்திய ஆவியில அவன் கிடையாது. இந்த திட்டத்தை சேர்ந்து பணத்தை கொடு, இந்த திட்டத்தை சேர்ந்து ரூபாய் கொடு, கத்த சொல்லுதான் ரூபாய் எவன் சொன்னாலும் நல்லா இருக்கீங்க. யார்கிட்ட இதுவரைக்கும் ஏமாந்தது போதும். நீ எவன் சொன்னாலும் குறிச்சுற ஏவுற ஆவியா போயிடாது. யதார்த்தமா ஆண்டவர் ஒரு ஆளுக்கு ஒரு ஊழியக்கார கொடுக்க சொன்னா மனசுல ஏவுவார், கொடுக்க சொல்லுவார். அந்த ஏவுதல்ல நீங்க சரியா போச்சுக்கீங்க. ஒருத்தன் சொல்லி நீ கொடுக்கறது இல்ல, உனக்கே அந்த என்ன பெரிய கத்த உதயமாவார். உன்னை உள்ள ஊழியர்கள் வறுமையில் இருக்காங்க, கிராமங்களில் உள்ள ஊழியர்கள் கஷ்டத்துல இருக்காங்க. உன்னை உள்ள ஊழியர்கள் கொடுக்கறது நான் இல்ல, பணம் இருக்கிறவனுக்கே பணத்தை போய் சேர்க்கிறான். மேல அதனால மந்திர மாயத்து பிள்ளி சூனியம் தகவல் எழுதுறது இவை முழுவதும் குறி சொல்ற ஆவியை தவிர வேறல்ல. புரிஞ்சுக்கோ. நாலாவதாக தவளைகளின் மூன்று ஆவிகள் வெளிப்படுத்தின சேஷம் 16 அதிகாரம் நாலாவதாக 16 அதிகாரத்தில் 11-14 படிங்க. அப்பொழுது மலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்தக்கதரிசி வாயிலும் தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். படிக்கமா? அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசிகளின் ஆவிகள். நல்லா தெரிஞ்சுக்கீங்க, அற்புதங்களை செய்கிற தவறைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த அற்புதங்கள் செய்ய. இதுதான் போலியான அந்நிய பாசை. தவறைகள் கத்துறது பாத்தீங்கன்னா காப்பு காப்பு கத்தும், கேட்க இனிமையா இருக்கும். பக்கத்துல போனா அது ஒரு போட முடியுமா அந்த வேலைய சொல்ல. அதுபோல சில அன்னி பாசம் பேசுவாங்க. அன்னி பாசைய பேசுறது தப்பு இல்ல, அது வரும். நானும் பேசுறேன். நான் சொல்றது வேறொரு ஆவி அன்னி பாசமாதிரி தவறைகள் கோப்பான அசுத்தாவி பிசாசி பேசுறதுக்கு சொல்லிருக்கல. அது அற்புதங்களும் செய்யும். எகிப்து தேசத்துல எப்படி மோசை செய்த அற்புத மதராவி எப்படி செஞ்சாங்களோ அதுபோல இன்னைக்கும் தேவனுடைய அற்புதத்தை போல ஒரு அற்புதத்தை செய்வான். நீங்க எத்தனையோ ஊழியர்களை கூட்டத்துல பாத்தீங்கன்னா டச் சொன்னவங்க கீழே உழுது போகல, உழுது டச் 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 பவர் பவர் பவர். எல்லா தவளைகளுடைய ஆவிதான் எல்லாம் புரிஞ்சுக்கு. இதெல்லாம் தேவனுடைய ஆவிகள். அவனும் அன்னி பாசம் பேசுறான்னா என்ன அர்த்தம்? அவன் செய்வதெல்லாம் சரியில்லை, ஆனா அன்னி பாசம் பேசுறான்னா ஒரு தினம் அன்னி பாசம் இல்லை. தவளைகளுடைய
நீங்க வாசிச்சிருக்கீங்க கலாத்தியர் 5:22 இருந்து வாசிச்சிருக்கீங்க, கனிகள்லாம் அடையாளங்கள். இயேசு சொன்னாரு, கனிகளினாலே அறிவீர்கள் சொல்லி மத்தேயு 7:15 சொன்னார். கனியை வச்சு போட்டிருக்கீங்க, அதான் ஆவியின் கனி. அந்த 9 கனிகள் படிக்கிறீங்களா, அந்த 9 கனிகள் அங்கேயும் வாசம் பேசுறது இருக்கா, செக் பண்ணு, அடையாளங்கள் இருக்கா, அங்கேயும் வாசம் பேசு, தப்பு இல்ல. இந்த 9 அடையாளங்கள் கனிகள் இருக்கா, இந்த கனிகள் இல்லாம அடுத்து நீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா சரீரத்தின் கிரியைகள் கனிகளை பத்தி அதுலயே போட்டுருக்கு. 17 நீ கடந்து வேசிச்சாரம் வஞ்சகம் பணாசை பொறாமை பேசுறேன். வரங்களுக்கு கட்டணம், இன்ன வர வேண்டாம் 100 ரூபாய் கட்டு, வரங்களை பயிற்சி
நாசமா போயிடுவாங்க. அந்த ஊழியக்காரன் நாசமா போயிடுவான், அவன் அவனோட நம்பி போனவன் நாசமா தான் போயிடுவான். ஜாக்கிரதையா இருக்க, எவனா இருந்தாலும் எனக்கு பயம் கிடையாது. நீ பச ஆண்டவர் கொடுக்கறது பசுத்த ஆவியான கொடுக்கற வரம், நீ அதுக்கு நீ பயிற்சி கொடுக்குறீங்கன்னா ஜாக்கிரதை. நீ மனதுமோ இல்லாட்டா கத்திர அழைச்சி வர முடியும். அஞ்சாவதாக சொல்லி முடிக்கிறேன். அஞ்சாவது ஆவி எபேசி 6:12 நீ ஒருத்தர்
சத்தியம் கிடையாது, வேறொரு ஆவி சொன்னது உங்ககிட்ட இருக்குனா புரிஞ்சுக்க. நான் செய்திய நிறைவு செய்ய ஆதியிலே ஏதாவது சர்வரோகம் என்று வஞ்சித்தது போல இன்னைக்கும் வேறொரு ஆவியில சபைகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா ஆவியையும் சொல்ல நேரம் இல்லாவிட்டாலும் அந்த கிருஷ்ணனுடைய ஆவி ஒண்ணு, பஞ்சகாவி ரெண்டு, குடிசொல்லுரை ஏவுகிற ஆவி மூணு, தமிழர்கள் கோப்பான அசுத்தாவிகள் நாலு, அஞ்சாவது மானமனோட பொருளாத ஆவியுடைய அஞ்சு. இந்த அஞ்சு விதமான ஆவிகள் வேறொரு ஆவியே தவிர வசுந்தாவியானவரோ சக்தி ஆவியானவரோ கிடையாது. இந்த நேர்த்தனைகளையும் பகுத்தறிவுகளையும் பூஞ்சி சரியான சத்தியத்தில் வழிநடத்த நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.